சரிகமா கார்வா மினி தமிழ் சரியான ஐடி ப்ரூஃப் இல்லாம ரூம் கொடுக்க கூடாதுன்னு ரூலே அது உங்களுக்கு தெரியும்ல என்ன பண்ற முடிஞ்சிருச்சா கிளம்பலாமா சரி சரி வாங்க வாங்க ஏ பவானி கொஞ்சம் நில்லு ஐயோ எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே மேடம் ஒரு நிமிஷம் வாங்க சார் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தீங்கல்ல அதை கொடுங்க மேடம் இந்த வீடியோவை பாருங்க இந்த புர்கா போட்ட பொண்ணோட நடையும் நம்ம பவானியோட நடையும் ஒரே மாதிரி இல்ல அதா அப்பவே நீங்க அந்த பொண்ணு பட்டணத்துக்காரின்னு சொல்லிட்டீங்கல்ல அவனோட வேற யானோட வேற இல்ல அப்ப நீ இப்படி நடக்கல ஒரு மாதிரி விந்தி விந்தி நடந்த இப்ப என்னமோ திடீர்னு ஒரு மாற்றம் தெரிஞ்சது மேடம் நீங்க கவனிச்சிங்களா ஆ நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டே ஐயோ என்ன இது விட்டா நான் தான் அந்த புர்கா பொண்ணுன்னு சொல்லி என்ன தூக்கி உள்ள வச்சிருவீங்க போல இருக்கே நான் அப்படிதான் நினைச்சேன் ஆனா சந்திராவை பாத்துக்க உன்னை விட சரியான ஆள் கிடைக்க மாட்டா பாரு அதான் யோசிச்சேன் இனிமே நான் உங்க கூட வரவே மாட்டேன் ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் போலாமா இந்தாங்க வா சந்திரா மாணிக்கம் போட்டோ இந்நேரம் போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் ஷேர் ஆயிருக்கும் சீக்கிரமாவே அவனை புடிச்சிடலாம் அப்படி மாட்டினா நமக்கு ஏற்பட்டிருக்கிற நிறைய டவுட்ஸ் ஈஸியா கிளியர் ஆகும் மேடம் எஸ் வீடியோல நாம பார்த்த அந்த புர்கா போட்ட பொண்ண நான் சும்மா விட மாட்டேன் இந்த கேஸ்ல அவ என்ன ஓவரா அலைய விட்டுட்டா இன்ஃபேக்ட் அவளால நான் மேல் அதிகாரிக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன் அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நிச்சயமா மேடம் ரெண்டு கொலையையும் அந்த குரூப் தான் பண்ணிருக்கணும் அவங்கள சும்மாவே விடக்கூடாது எனக்கு எல்லாரும் முன்னாடியும் போச்சு தெரியுமா ஏய் அது கூர்கா இல்ல பூர்கா ஐயோ அது கூர்காவோ பூர்காவோ ஏதோ ஒருக்கா அவளை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க அவளை நான் விட மாட்டேன் நீ ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில ஏறு வா 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 சூப்பரா இருக்கு அத்த 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 எங்க இருக்கீங்க லேகாக்கும் குழந்தைக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாம கையும் ஓடல காலும் ஓடல சஞ்சய்க்கு எப்படியாச்சும் போன் பண்ணி விசாரிக்கணுமே எப்படியாச்சும் போன் பண்ணி பேசலாம்னா இவ என் போனை எங்க வச்சான்னு தெரியலையே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சக்கரை பொங்கல் ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடலாம் என்னங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்ன தேடுறீங்க அது கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கும்
எப்ப குடுக்கணுமோ அப்ப நான் குடுக்குறேன். நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சரண்யா, என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? உங்களுக்கு போன் கையில இருந்தா பைத்தியக்காரத்தனமா என்னன்னுமோ தோணும். கண்டவங்க கிட்டயும் பேச தோணும். அந்த செல்போனாலதான் நம்மளுக்குள்ள பிரச்சனை வருது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? எனக்கு அபிஷியலா கால்ஸ் வரும். நான் நாலு பேருக்கிட்ட அபிஷியலா பேச வேண்டி இருக்குல்ல. ஹோ, அப்படி வந்தா ரிங் அடிக்கும். அப்ப நான் எடுத்துட்டு வந்தாரேன். மா மா என்னப்பா இங்க வாங்கம்மா. என்னப்பாச்சு? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா? என்ன போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா? என் போன் எடுத்து வச்சுட்டு தர மாட்டேங்கிறா, தர சொல்லுங்கம்மா. ஏமா அவன டென்ஷன் பண்ற, அவனுக்கு சக்கரை பொங்கலும் போடுற, அவன் கூட சண்டையும் போடுறியம்மா. நான் ஏன் எடுத்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க பாரு சரண்யா, இப்ப நீ என் போனை தரப்புறியா இல்லையா? சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. உங்க நல்ல முடியும் கெடுத்துக்காதீங்க. அதை விட ஏன் நல்ல முடியும் கெடுத்துறாதீங்க. என் புருஷனுக்கு இனிமேலாவது நல்ல புத்திய குடுப்பான்னு அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு நல்ல புள்ள மாதிரி இருங்க. இங்க பாரு, தேவையில்லாம நீ தான் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க சரண்யா. எங்க ரொம்ப டென்ஷனா இருந்தா நைட்டு நமக்குள்ள நடந்த அந்த சந்தோஷமான விஷயத்த நினைச்சு கூல் ஆயிக்கோங்க. என்ன தப்பு? இப்படி பதறி துடிக்கிறீங்க? இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணி இப்படி துடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, அது என் பர்சனல் விஷயம், நீ தலையிடாத. பர்சனல் விஷயமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்க பொண்டாட்டி. இங்க பாரு, பொண்டாட்டியா இருந்தாலும் அதுக்குன்னு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நீ என் பொண்டாட்டிங்கிறதுனால உனக்கு ஒன்னு கொம்பு முளைச்சிடல. நான் உன் புருஷங்கிறதுனால நான் ஒண்ணு உனக்கு கொத்தடிமை இல்ல, புரியுதா? இப்ப மரியாதை என் போனை கூட. அப்போ உங்களுக்கு உங்க பொண்டாட்டி பெருசு இல்ல. என்ன விட உங்களுக்கு அந்த போன் தான் பெருசு, அப்படிதானே? ஆமா அப்படிதான். எனக்கு உன்ன விட என் போன் தான் முக்கியம். நான் எப்பலாம் பேச வரேன்னு சைலண்ட்ல போட்டா அது சைலண்ட்ல இருக்கும், நீ இருப்பியா? எனக்கு பேச விருப்பம் இல்ல, அமைதியா இருக்கணும். அது ஆஃப் பண்ணி போட்டா ஆஃப் ஆயிருக்கும். எனக்கு எப்ப பேசணும்னு தோணுதோ ஆன் பண்ணா அப்பதான் ஆன் ஆகும். நான் சொல்றது எல்லாம் அது கேக்கும், நீ கேப்பியா? எனக்கு என் போன் தான் முக்கியம். தயவு செஞ்சு என் போனை கொடு. இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. ஒரு போனுக்கு இவ்ளோ பெரிய பஞ்சாயத்தா? அந்த போனு வர சரண்யா. ஏய், என்னடா இது? அவதான் ஆத்திரத்துல அப்படி இப்படின்னு பேசுறான்னா ஆம்பள, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? அம்மா, இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலையாம்மா? அவ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து எவ்வளவு நம்ம என்ன பொறுமையா போக சொல்றீங்க? சரி, நீ வா, என்ன பண்ண போறாளோ, வா வா வா. இவ்வள உங்களுக்கு இந்த போன் தானே வேணும்? என்னமா இப்படி பண்ணிட்ட? அப்படிதான் பண்ணுவேன். என்னை விட முக்கியமான ஒரு பொருள் என் புருஷனுக்கு இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலயே இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அத உடப்பன், நொறுக்குவன், தீ வைப்பன், நாசம் பண்ணுவேன். அது போனா இருந்தாலும் சரி, இன்னொரு பொண்ணா இருந்தாலும் சரி, அதுக்கு இதுதான் கதி. சபரி, அதோ காலிங் பெல் அடிக்குது, யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. நம்ம பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். பா, போய் யாருன்னு பாரு. போப்பா. என் செல்ல பொண்ணு.
என்ன பாக்குறீங்க? நான் சரண்யாவ தான் சொன்னேன். சரண்யா உங்க பொண்ணு இல்ல. அவங்கள உள்ள விடுங்க. நீங்க வாங்கம்மா. தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க எங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும். அப்படி இல்ல சொல்ல கூடாது எக்ஸ் மாப்ள. இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? போக போக தெரியும். ஏங்க சொல்லிட்டே இருக்க நீங்க போயிட்டே இருக்கீங்க. சரண்யா கங்கிராச்சுலேஷன்ஸ். இந்தா. எதுக்குமா என்ன இப்படி கேட்டுட்ட? எல்லாம் நேத்து ராத்திரி நடந்ததே அந்த தரமான சம்பவத்துக்கு. நேத்து ராத்திரியா என்ன நடந்துச்சு? என்னமா இப்படி கேக்குறீங்க? அதான் சரண்யாவுக்கும் சபரிக்கும் நேத்து ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சிருச்சே. எதுவும் தெரியாத மாதிரி சும்மா நடிக்காதீங்க. நமக்குள்ள என்ன ஒளிவு மறைவு சம்பந்தி? சரண்ய அம்மா ஆக போறா, சபரி அப்பா ஆக போறாரு, நீங்க பாட்டி ஆக போறீங்க. நான் ஹாப்பி ஆயிட்டேன். சரண்யா எல்லாமே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டா. ஏய் சரண்யா என்னடி இதெல்லாம்? நமக்குள்ள தான் எதுமே நடக்கலையே, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா கிட்ட இவங்க கிட்ட நடக்காத ஒன்னு தப்பு தப்பா சொல்லி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு இது அசிங்கமா தெரியலையா? என்னங்க சொல்றீங்க? நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது உண்மைதானே? ஏய் நமக்குள்ள அப்படி எதுவும் நடக்கல. சரி அது நைட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈவினிங்கா நடந்தது, இருந்தாலும் அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் நைட் தானங்க. என்ன பேசுறேன்னு என்ன உளையிட்டு இருக்க சரண்யா? என்ன சதித்திட்டு திட்டிட்டு இருக்க? யாரு இவங்க தான் பிளான் எக்ஸிக்யூட்டரா? இவங்க ஐடியாவா இது? இவங்க தான் இப்படி பேச வச்சிட்டு இருக்காங்களா? என்ன எதுக்கு பம்பு கிழிக்கிறீங்க? ஆம்பளையா லட்சணமா உண்மையை ஒத்துக்க முடியதானே? எதுவுமே நடக்கலைங்க, இதுதாங்க உண்மை. என் பிள்ளைதான் இல்ல இல்லன்னு சொல்றான்ல, அவனை நம்புங்களே. அத்தா என்னத்த நீங்களா இப்படி கட்சி மாதிரி பேசுறீங்க? அம்மா இதோ இங்க பாருங்கம்மா, என் கையில கண்ணாடி வளையல் உடைஞ்சு குத்தி இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். அட 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 அட, இதை விட என்ன பெரிய ஆதாரம் வேணும்? ஏன் எக்ஸ் மாப்பிள நாலு கால் பாய்ச்சல் பாய்ஞ்சிட்டு இப்ப என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பம்புறீங்க? ஓ சரண்யா கர்ப்பமானா அது உங்களால தான்னு இந்த ஊருக்கு மட்டும் இல்ல முக்கியமா லேகாவுக்கும் தெரிஞ்சிடும். அதானே இங்க பாருங்க, அனாவசியமா லேகா இதுல இருக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தது எனக்கு சந்தோஷம் தான் எக்ஸ் மாப்பிள. புருஷம் பொண்டாட்டி எத்தனை நாளைக்கு தான் முதல் இரவு தள்ளி போடுவீங்க? ஏதோ தெய்வா தினமா நேத்து இது நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த சந்தோஷத்தை பாவ சரண்யா யார் கூட ஷேர் பண்ணுவா? என்னதான் அவ அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டா, அதனால என்கிட்ட சொன்னா, இதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்ட், நான் மனசு விட்டு பேசுறதுக்கு என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்குன்னு வேற யாரு இருக்கா? அதான் நடந்ததை இவங்க கிட்ட சொன்னாத. நமக்குள்ள அந்த மாதிரி எதுவும் நடக்கவே இல்ல. அப்படியே நடந்திருந்தாலும் புருஷன் புனடிக்குள்ள நடக்கிற விஷயத்த இப்படிதான் எல்லா இடத்துலயும் போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருப்பியா? உனக்கு ஒரு காமன் சென்ஸ் இங்கிதான் ஒரு பிரைவசி எதுவும் இல்லையா? ஹலோ மிஸ்டர் எக்ஸ், நீங்க எல்லாத்தையும் ரொம்ப சுயசிந்தனையா இங்கிதத்தோட ரொம்ப ரகசியமா செய்யறதா நினைப்போ? அந்த லேக்காவ கோவிலுக்கு இழுத்துட்டு போய் தாலி கட்டினீங்களே, பப்ளிக் எல்லாம் பார்த்து சிரிச்சாங்களே, மீடியாவும் போட்டு கிழிச்சாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு பப்ளிசிட்டியா தெரியலையா? இங்க பாருங்க, அது அது வேற விஷயம். என்னங்க அது? என்ன வேற விஷயம்? அப்போ அடிபட்டது நான் ஒருத்தி தானே? நீங்க ரெண்டு பேர் தான் தப்பிச்சிட்டீங்களே. என்ன பேசினாலும் அந்த சம்பவத்தைய குத்தி குத்தி பேசினா நான் என்ன சரண்யா பண்றது? என்ன பண்றதுன்னா பேசாம வாய மூடிக்கிட்டு இருக்கணும். ஒரு புருஷனா ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, ஆனா இன்னும் உங்களுக்கு புத்தி வரலையே எக்ஸ் மாப்பிள?
ஒரு பொண்டாட்டிய ஒரு புருஷன் எப்ப எதிர்த்து பேசணும்னு தெரியுமா? அது இந்த ஜென்மத்துல எப்பவுமே கூடாது. அந்த பாடத்தை முதல்ல கத்துக்கோங்க. பாவம், இவளுக்கு இந்த வீட்ல உரிய மரியாதை கிடையாது, சரியான வாழ்க்கையும் கிடையாது. இந்த வீட்ல இவளுக்கு கிடைச்சதெல்லாம் ஏமாற்றமும் மனக்கசப்பும் மட்டும்தான். இத்தனை நாள் இவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவளை பட்னி போட்டது மட்டும் இல்லாம, பாவம் இப்போ ஏதோ கொஞ்சம் நல்லது நடந்திருக்கு, அத ஷேர் பண்ணிக்கணும் நினைச்சா அதுக்கு கோச்சிக்கிறீங்களே. பாவம், ஒரு அப்பாவி பொண்ணு இன்னும் எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணுவீங்க? எக்ஸ் மாப்பிள்ள மா, அப்படியே மனசு புத்தகம் மாதிரி படிக்கிறீங்களேமா, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லி இவருக்கு புரிய வைங்கம்மா. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதுல சில ஆசைகள்லாம் இருக்குன்னு கூட இவருக்கு ஞாபகமே இல்ல. எப்பவுமே இவருக்கு அவ நினைப்புதான். ஓ மை பேபி, டோன்ட் கிரை பேபி, டோன்ட் கிரை. இத பாருங்கம்மா, இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இந்த வீட்ல இருக்கிற மாமியார் நானே என் மருமக விஷயத்துல தலையிடுறது இல்ல. நீங்க ஏன் வந்து தலையிடுறீங்க? காரணம் இருக்கு. லேகா நாவளத்த மகளா இருந்தாலும் நான் அவளை விட்டுட்டு இவ பக்கம் சாயறேனா? அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உண்மை, நேர்மை, நீதி, நியாயம். நான் சட்டத்தை மதிக்கிறவங்க, கோர்ட்டு கொடுத்த தீர்ப்ப நான் நம்புறவ. சபரி, உங்களை நான் எச்சரிக்கிறேன், லேகாவை விட்டுட்டு ஒழுங்கா சரண்யா கூட குடும்பம் நடத்துங்க, இல்ல நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க, இப்ப நீங்க மரியாதையா வீட்டை விட்டு போக போறீங்களா இல்லையா? அவங்க போக மாட்டாங்க, அவங்க என்ன தேடி வந்திருக்காங்க, அவங்க ஏன் போறோம்? அப்படின்னா நான் போறேன்டி, நான் போறேன். என்ன ஆளை விடு சாமி, புருஷனை கொஞ்சமும் மதிக்காதவ கூட நடக்காததே நடந்தத சொல்றவங்க கூட எனக்கு என்னடி பேச்சு? சபரி, சபரி, நீ ஏண்டா இந்த வீட்டை விட்டு போனோம்? இந்த கண்ராவியெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாதுமா, எங்கயாவது போய் தொலைறேன். சபரி, சபரி, நில்லுப்பா சபரி. என்னமா இது, திடீர்னு கோச்சுன்னு போயிட்டாரு? எங்க போயிட போறான்? அதெல்லாம் திரும்பி வருவான். இப்போ நீ என் கூட கிளம்பி வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். எங்கம்மா? என்ன புதுசா கேள்வி எல்லாம் கேக்குற? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன், என் மேல நம்பிக்கை இல்ல? இருக்குமா, ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். சரண்யா, உன் மேல எனக்கு ஒண்ணும் பாசம் இல்ல. லேகாவை என் வழிக்கு கொண்டு வரதுக்கு நீதான் எனக்கு துருப்பு சீட்டு. மத்தபடி நான் ஒரு மலைப்பாம்படி, நீ ஒரு மைனா குஞ்சு. நான் உன்னை பாசமா பாக்குறேன்னா அதுக்கு காரணம் நீ என் பசிக்கு உணவு, அவ்வளவுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.